சதைகளும் இல்லை அதை நீயும் உணர்ந்தாலே துக்கமும் இல்லை விதையாகி செடியாகி மரமாகி நின்றாய் வானாகி மண்ணாகி இம்மையும் ஆனாய் உலகத்தில் உனை போல ஈடேறும் உண்டோ பூமிக்கு தாயாகி போனாய பெண்ணே அக்னி குஞ்சுகள் நெஞ்சினில் எரிந்தும் கண்களில் சாந்தமும் நித்தமும் வழியும் அஞ்சுதல் கோழைத்தனம் அடிமை வாழ்வு மூடத்தனம் இருட்டை கொளுத்து வெளிச்சத்தை பரப்பு உன்னில் உண்டு பூவின் மென்மை உன்னில் உண்டு மலையின் வலிமை பஞ்சபூதம் யாவும் நீயே மலர்ச்சியோடு எழுந்து பாடு பயங்கள் தானே உன்னை கொல்லும் எழுந்து நடந்தால் கடலும் விலகும் சிறகை விரித்து கண்டம் தாண்டு பறவை நீயும் ஒன்றுதானே என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு கவிதையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணி அற்புதமா ஒரு ப்ரோக்ராம் பண்றானா நோ ஐ காண்ட் பிலீவ் இட் நிச்சயமா அவ பின்னாடி யாரோ இருக்கணும் உண்மைதான் நம்ம பத்மினி டீச்சருக்கு டான்ஸ் பாட்டு இதெல்லாம் நல்லா தெரியும் ஆனா இந்த கவிதையை தேடி பிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பொண்ணோட ஏற்பாடுதான் அதுவும் நீதான் சீஃப் கெஸ்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஞ்ச நாள்ல ஏற்பாடு பண்ணது அதெல்லாம் போய் இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அந்த கவிதை எழுதினப்ப நான் அனுபவிச்ச வேதனை அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு திரும்பவும் நான் அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு தனியாத அந்த சுதந்திர தாகம் எது எப்படியோ நான் தப்பிச்சேன் எங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்த உடனே உங்ககிட்ட வாங்கி கட்டிக்க போறணும்னு பயந்துகிட்டே இருந்தேன் என் கவிதையை சீர்குலைச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்கன்னு திட்டுவீங்களோன்னு பயந்தேன் ஆனா நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அந்த பொண்ணால ஏன் உயிர் பொழைச்சது மணி 12 ஆச்சு நான் தூங்க போறேன் நீங்க தூங்க போல நீ போய் தூங்கு இன்னைக்கு எனக்கு மகா சிவராத்திரி ஓ அப்ப சரி நான் குட் நைட் குட் நைட்
கதைகளும் இல்லை அரணியும் உணர்ந்தாலே துக்கமும் இல்லை விதையாகி செடியாகி மரம் ப்ரோக்ராம்ல நல்லதா இருந்தது இருந்தாலும் நீ பரதநாட்டியம் ஆடி இருக்கலாம் அத நல்லா இருக்கும் எனக்கு எதுவுமே புரியல அந்த கவிதையும் புரியல அந்த ஆளோட பேச்சும் புரியல உனக்கு என்னதான் புரியும் மீன்காரரோட பொண்ணாச்சே மீனை பத்தி ஏதாவது சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்கும் இல்லையா இங்க பாரு உங்க அப்பாவோட எங்க அப்பா எவ்வளவோ மேலு மனுஷங்க உடம்பு கீற வேலையை விட மீன் வியாபாரம் எவ்வளவோ மேலு கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு கவிஞனா இருக்க தேவையில்லை நல்ல மனசு இருந்தா அதுவே போதும் நான் அவருடைய கவிதையை கேட்டு உடனே அழுதுட்டேன் தெரியுமா பாவம் காயப்பட்ட பறவைன்னு சொன்னார்ல இவ ஆல்ரெடி அவரை லவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப நேர்ல பாத்துட்டால வயசானவரா இருந்தாலும் அழகா தானே இருக்காரு அழகுதான் போங்கடி எல்லாரும் வெக்கிட்ட பாரு ஹரிதா உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க என்ன பார்க்கவா ஆமா ஜஸ்ட் a minute सर ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போடுவார் ஓவர்த்ரா வாங்க கொடுமா போடு இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் கிளம்புங்க ஹரிதா இங்க வா உங்க பேரு ஹரிதா தானே? ஃபுல் நேம் ஹரிதா மேனன். ஹரிதாவே நல்லா இருக்கு. ஹரிதானா தீப்பிடம்பு. வாவ் அருமையான பேரு. ஹரிதா உங்களோட ரசிகை. நானும்தா. உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசையா இருந்தது. புரோகிராம் முடிச்சதும் பயம் வந்துருச்சு. சரியா ஆட முடியல மூணு நாள் நாள்ல பிராக்டீஸ் பண்ணிருந்தேன் என்னமா இப்படி சொல்லிட்ட நாங்கெல்லாம் அப்படியே வாய புலந்துட்டோம் ஆனா எனக்கே பிடிக்கல அப்போ சாருக்கு மட்டும் எப்படி பிடிச்சிருக்கும் உங்க கவிதைய நாசம் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்களா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சது ஒரு சின்ன gift பெரியால வரவ உன் சொந்த ஊர் எது அது அமெரிக்கா சார் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கதான் பிளஸ் டூல இருந்து இங்க சேர்ந்தா ஓஹோ அப்புறம் எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுற அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதான பார்த்தேன் அமெரிக்கா வரதாலும் ஆப்பிரிக்கா வரதாலும் சொந்த மண்வாசனை போகுமா என்ன என் கவிதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கதான் நீங்க எழுதின புக் எல்லாம் படிச்சிருந்தேன் அதுல பிரமதியாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவளும் கவிதை எல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவா உங்க கவிதையில கோரஸ் எல்லாம் இல்லல அதெல்லாம் இவ தான் எழுதுனா வெரி குட் நிறைய எழுது உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லா சொல்லுங்க சார் எல்லா திறமையும் இருக்கு பாட்டு கத்துட்டு இருக்கா வயலின் வாசிப்பா அஞ்சாறு வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கா நல்ல கவிதை எழுதுவா ஆனா சரியான வாளு ஹலோ மிஸ்டர் சந்திரதாஸ் என்ன சிஸ்டர் நீங்க சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி விஸ்டர் ரூம்ல வச்சு பேசுறது எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்கலாம் இல்ல நான் சொன்னேன் சார் ஆனா அவர்தான் இங்கே இருக்கேன்னு சொன்னாரு சார் ஹரிதாவை பாராட்டுறதுக்காக வந்தேன் ஓ வெரி குட் வெரி குட் உங்க பாராட்டு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெரி குட் ஹரிதா நாம இப்ப ஆபீஸ் ரூம் போயிட்டு ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம் வாங்க ப்ளீஸ் அந்த பிரின்சிபலுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல நாம எதுக்கு அங்க போனோம் காபி குடிக்கவா போனோம் அந்த பொண்ணு கூட சரியா பேச கூட முடியல இதுக்கு மேல என்ன பேசணும் பாராட்டியாச்சு பரிசும் கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்ன வேணும் ஆமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன விஷயம் அந்த முகம் மனசு விட்டு போக மாட்டேங்குது ஏதோ ஒரு வித சந்தோஷம்
அவ அந்த ரூமுக்குள்ள வந்த அழக பாத்தியா ஒரு குட்டி மான் மாதிரி என் கவிதையில அவ எழுதியிருந்த கோரஸ் வரிகளை கவனிச்சியா சூப்பர் உங்களை விட சூப்பரா எழுதியிருந்தா அது நான் ஏன் சொல்ல வரேன்னா அவ வயசு அப்படி இல்ல அதான் சரியா சொன்ன அதத்தான் சொல்ல வந்தேன் இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு ஞானம்